போன பாட்டுல முருகன் யுத்தம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டுல தன்னோட அப்பா சிவங்கிட்ட போய், அப்பா யமராஜர் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறாரு, நான் ஒரு தேவர்களின் சேனாதிபதியா, அந்த யுத்தத்துக்கு போயாகணும்ப்பா, நான் வெற்றியோட திருமணம்னு ஆசீர்வதிங்கன்னு போய் நிக்க, நம்ம சிவன் முருகா இந்த யுத்தம் நீ எப்பவும் ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு நார்மலான யுத்தமாக இருக்காது. இந்த யுத்தம் உன்னோட உடல் பலத்தையோ உன்னோட வீரத்தையோ டெஸ்ட் பண்ண போறது இல்ல, உன்னோட மன பலத்துக்கு தான் இந்த யுத்தம் ஒரு டெஸ்ட். எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சுக்கோ. இந்த யுத்தத்துல நீ யாரோட பையனோ அண்ணனோ புருஷனோ கிடையாது, நீ ஒரு வீர அம்பிட்டுதான் போற, யுத்தம் செய்யற, திரும்பி வர்ற, அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்டா அட்வைஸ் போடுறாரு. நம்ம சிவபுத்திரர் முருகனும் அப்பா சொல்றதுக்கு சரி சரின்னு சொல்லிட்டு, அப்பா இந்த அருணாசுரன் தேவர்களுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தான், அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவளை நான் செஞ்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு நம்ம முருகன் பார்த்து வச்சிருக்கிற வேலை அவனோட சதி எல்லாமே நம்ம முருகனுக்கு புரியுது. அவர் பயங்கர கோபமாகிறார். நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம
நாரதர் நாராயணா நாராயணா, ஓ இதனாலதான் இந்த அருணாசுரை நம்ம முருகனை அட்டாக் பண்ணவே இல்லையா அப்படின்னு பேச, லட்சுமி தேவி ஆனா இந்த அருணாசுரை ஏன் நம்ம முருகனை அவரோட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், நம்ம பையனை வச்சு இந்த அசுரை என்ன என்ன போறானோ, எல்லாம் அந்த சுவாமிக்கு தான் வலிச்சங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நம்ம நாராயணர் அருணாசுரை என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத தாண்டி நம்ம பையன் முருகன் என்ன செய்ய போறான் அப்படிங்கறதா மேட்டர்னு சொல்ல, அதே சமயம் நம்ம பிரம்மதேவர் இப்பதான் யுத்தம் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு, இனி முருகன் நடந்துகிற விஷயத்துலதான் அதை வச்சுதான் இனி எதிர்காலம் எழுதப்படும் அப்படிங்கிற கட் பண்ணி இந்த அருணாசுரம் பக்கம் காட்டுறாங்க. அங்க அவனோட வீரனுங்க எல்லாம் முருகனை தொக்கா தனியா தூக்கிட்டு வந்துட்டோங்கிற மாதிரி தனியா மாட்டிக்கிட்ட நம்ம முருகனை தாக்க போக, இந்த அருணாசுரனும் ஏதோ ஒரு பெரிய நல்ல மாதிரி அவனோட வீரங்களை பார்த்து எல்லாரையும் தடுத்து நிறுத்தி யாரும் முருகனை தாக்க கூடாது அப்படின்னு பெருசா ஒரு நாடகத்தை போடுறான். ஆனா நம்ம முருகன் எதுக்கு மசியாம, ஏய் என்ன நடிக்கிறியா, நீ தனியா யுத்தத்துக்கு வா, இல்ல உன்னோட ஒட்டுமொத்த சேனையும் கூட்டிட்டு வா, ஆனா நான் உன்னை விட போறது இல்லை அப்படின்னு மறுபடியும் தன்னோட தாக்குதல ஆரம்பிக்கிறேன். அசுசியல் நம்ம முருகன் அட்டாக் பண்ணா இந்த அருணாசுரன் தப்பிச்சு தப்பிச்சு டிஃபென்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறார். இப்படியா தொடர்ந்து யுத்தம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் சொர்க்கலோகத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம இந்திர ஏதோ டென்ஷனோட முன்னாடியும் பின்னாடியும் நடந்துகிட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்ம கேக்குற மாதிரி நம்ம தேவகுருவும் இந்திரன் கிட்ட போய் உன் பிரச்சனை என்ன, நம்ம முருகன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, இந்த இந்திரனும் யாரோட கண்ணுக்குமே தெரியாதது என்னோட கண்ணுக்கு தெரிகிறது, இவ்வளவு நாளா சிறந்த வீரன் புகழப்பட்ட முருகனோட இன்னொரு அப்பாவி ஏமாளி பக்கம் ஒன்று இருக்கிறது அவருக்கு முருகனுக்கு. முருகனோட மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது உங்க எல்லா பேரோட கண்ணுக்கு தெரியல. முருகனை ரொம்ப ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், எடுப்பார் கைப்பில்ல முருகன். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த அருணாசுரன் நல்லா முருகனை யூஸ் பண்ணிக்க போறான், எதிர்காலத்தை மாத்தி எழுத போறான் அப்படின்னு இவனே ரொம்ப கவலையோட பேசி தெரியறாங்க. அங்க ஒரு பக்கம் தொடர்ந்து நம்ம முருகன் அவரோட தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இந்த அருணாசுரன் தொடர்ந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறான். இப்படி யுத்தம் ஒரு பக்கம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்க, யாருமே பாக்காத சமயமா இந்த அமைச்சன் அவன் நம்ம மம்மியை வந்து யுத்த பூமியில வந்து போறான் பாடி. கடைசியா நம்ம முருகன் அதையெல்லாம் கவனிக்காம இந்த அருணாசுரனை கொன்னே போட்டுறணும் சொல்லிட்டு ஓங்கி குத்த வர, கரெக்டா அவர் விலக நம்ம முருகன் அப்படியே போய் அந்த மம்மிய போய் குத்துற மாதிரி போயிடுறான். அடுத்த கணம் அப்படியே திகச்சு போய் அந்த டெட் பாடி மம்மியவே பாத்துக்கிட்டு நிற்கிறான். இந்த பக்கம் கைலாயமலையை காட்ட அங்க நம்ம தேவி நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, சுவாமி என்ன நம்ம முருகன் இந்த அருணாசுரன் ராஜ்யத்துல இருக்கிறான், இந்த அருணாசுரன் நம்ம முருகனை யூஸ் பண்ணி அவனை கைதியாக்கி உங்களை மறுபடியும் கூப்பிட முயற்சி பண்றானா, இந்த பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு பேசாம நாம நடுவுல புகுந்து இப்பயே தடுத்து நிறுத்திடலாமே அப்படின்னு பேச, நம்ம சிவனும் இல்ல இன்னும் சரியான டைம் வரல, நீ முருகனோட அம்மா மட்டும் கிடையாது ஆதிசக்தி, சோ நடுவுல புகுந்து ஆட்டைய குழப்புற ஐடியாவெல்லாம் இப்ப வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிற அதை கேட்டு நம்ம சக்தியும் பக்கத்துல இருந்த கணேசனும் ஒண்ணும் பண்ண முடியாம பேசாம நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம முருகன் அந்த டெட் பாடிய அந்த சடலத்தை பார்த்து அப்படியே பயந்து போய் நிக்க, இந்த அருணாசுரன் என்ன நிறுத்திட்ட, நீ தான் தைரியமான ஆளாச்சே, இது உயிரோட இருக்கக்கூடிய ஒரு உடல் கடை கிடையாது, என் அம்மாவோட செத்த உடல், எப்பவோ உயிர் போயிடுச்சு, எங்க முடிஞ்சா இந்த பாடிய சதச்சிறு பாப்போம் அப்படிங்கிற. ஆனா முருகனும் ஏதோ பேய பார்த்த மாதிரி பார்க்க கூடாத பார்த்த மாதிரி மிரண்டு போயிருக்கிற இந்த அசுர அமைச்சர் தொப்பிக்கான இவனுங்க எல்லாம், பார்வதி புத்திரரே நீங்க தானே தைரியமான ஆளாச்சே, எங்க ராஜ்யமே உங்க எதிரி தானே, ஏன் உங்க தாக்குதல ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அட்டாக் பண்ணுங்க, செத்து போன இந்த தாயோட உடலை சதைச்சிருங்க, எங்க ராஜாவோட தாய்ப்பாசத்தை பத்தி அதிகம் நடந்து புரிஞ்சுகிட்டவரு நீங்க தான் அப்படின்னு நாங்க நினைச்சோம், யமராஜன் யமதேவி அவனுங்களோட சேனை இவர்கள் எல்லா பேரையும் சாவின் விளிம்புக்கே கூட்டு போனவர் எங்க வீர ராஜா, ஆனா அவரு உங்களை பார்த்து மட்டும் ஏன் அசுரத்தை கீழே போட்டா தெரியுமா, எங்க ராஜா மாதிரியே தாய்ப்பாசத்தை பத்தி நல்லா உணர்ந்தவருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுங்க தாய்ப்பாசம் தாய்ப்பாசம்னு நம்ம முருகனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி மண்டைய கலவை பேச்சு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. கட் பண்ணி நம்ம வைகுண்டத்தை காட்ட அங்க நம்ம நாரத நடக்கிறத பார்த்து என்ன நம்ம முருகன் அவனோட சேனாதிபதி அப்படிங்கிற கேரக்டர்ல இருந்து விலகுற மாதிரி தெரியுது, சிவன் சொன்ன மாதிரி மட்டும் முருகன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கலனா என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு பேச, பிரம்மதேவர் முருகன் ஒரு வீரனா மட்டும் தான் இருக்கணும், யுத்த பூமியில தான் ஒரு தாயின் புத்திரன் அப்படிங்கறது அவனுக்கு ஞாபகம் வரக்கூடாது, அப்படி மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த அருணாசுரன் தன்னை ஒரு தாயை இழந்த ஒரு துர்பாகியனா காட்டி தன்னோட லைஃபையும் முருகனோட லைஃபையும் கனெக்ட் பண்ண வச்சு அடுத்த தலைவலியா ஆரம்பிச்சு விட்டுருவான் அப்படின்னு அவர் கவலையோட பேசிட்டு இருக்கிறார். இதை கேட்டுட்டு நம்ம சப்தரிசிகள் எல்லாரும் ஐயோ அம்மா தாய்ப்பாசங்கிற மேட்டர்லாம் கையில வச்சா முருகன் எப்பவுமே வீக் ஆயிடுவார், இது என்ன பரீட்சை அப்படின்னு ஜலந்தர் இருந்தப்போ நடந்தது திருப்பி நடக்கிற மாதிரி தோணுதுன்னு அந்த என்டையர் குரூப்பும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம பிரம்மதேவர் ஒண்ணும் இல்ல, இப்ப முருகன் அவங்க அப்பா சிவன் சொன்னதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சு ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டாப்லனா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, உலகத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதை மறந்து ஒரு சின்ன தப்பு கூட முருகன் இப்ப பண்ணாருனா ஒட்டுமொத்த விதியும் மாறி போயிடும், அதுக்கப்புறம் கஷ்டப்பட போறது சிவனும் பார்வதியும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அந்த பக்கம் இன்னும் நம்ம முருகனோட மண்டைய கலவர வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அவங்க நம்ம முருகன் கிட்ட எங்க ராஜாவை இந்த உலகம் தான் புரிஞ்சுக்கல, ஆனா தாய்ப்பாசம் பத்தி நல்லாவே தெரிஞ்ச நீங்க நிச்சயம் உங்க ராஜாவை புரிஞ்சுப்பீங்க, எங்க ராஜாவோட எண்ணம் உலகத்தை ஆக்கிரமிக்கிறது இல்ல, உலகத்தை ஆளணுங்கிறது இல்ல, உலகத்தை கஷ்டப்படுத்தணுங்கிறது கிடையாது, அவரோட ஒரே எண்ணம் தன்னோட அம்மாவை உயிரோட பாக்கணுங்கிறது மட்டும்தான், இது என்ன எவ்வளவு பெரிய பாமா என்ன, ஏன் எல்லா பேரும் சும்மா சட்டம் சட்டம் ரூல்ஸ் ரூல்ஸ் தத்துவம் பேசி எங்க ராஜாவை கஷ்டப்படுத்துறாங்க, ஒருவேளை சிவன் உங்க அப்பா மட்டும் இவரோட அம்மாவுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்துட்டார் அப்படின்னா எங்க ராஜா எல்லாத்தையும் திறந்து அந்த திவனுக்கு அந்த சிவனுக்கே சேவை செய்வார், அவரோட காலடியில கிடப்பார்னு இவங்க சும்மா அளந்து விட்டு கதையை சொல்லி தெரியறானுங்க. அதை கேட்டு நம்ம முருகனும் கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் ஆற மாதிரி தாங்க தெரியுது. நம்ம முருகன் ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லப்பா நீங்க என்னதான் பேசினாலும் இறந்தவர்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கறதுங்கிறது இயற்கைக்கு எதிரானது, அப்படி
செய்ய முடியாது செய்யவும் கூடாதுன்னு பேச அந்த பேல்க உனக்கு என்னப்பா நீ ரொம்ப ஈஸியா ரூல் சட்டம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவேன் உனக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா உங்க அம்மா ஆதிசக்தி அவங்க சாகாவரத்தை கையில வச்சிருக்கிறவங்க அமரத்துவத்தை அடைஞ்சவங்க ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பஞ்ச தத்துவ தேவர்களோட ஒர்க்கை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க அம்மா பார்த்தப்போ நீங்க எல்லாம் எப்படி துடிச்சு போனீங்க பதறீங்க அப்படின்னு அந்த கதை எல்லாத்தையும் மறுபடியும் இருக்க நம்ம முருகனும் அதை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குற அந்த எல்லாத்தையும் நினைச்சு ஆமால அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த தொப்பியும் அமைச்சனும் பாருங்க நல்லா நினைச்சு பாருங்க அமரத்துவத்தோட இருக்கிறவங்களுக்கே எப்படி துடுதுடிச்சு போகுது உங்க மனசு ஓ தாளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்போ தினம் தினம் எங்க ராஜா செத்த அவரோட அம்மாவோட உடலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுவார் துடுதுடிச்சு போவார் இல்லையா அதனாலதான் யமராஜனை தோற்கடிச்சு அவங்கிட்ட டீல் பேசி தான் அம்மாவோட ஊசுர திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சார் ஆனா நடுவுல வந்து நீங்களே அதுல மண்ணள்ளி போட்டுட்டீங்களே இப்ப எங்க ராஜா அவரோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை எப்படி நிறைவேற்றுவார் எப்படி எங்க ராஜா மாதாவுக்கு மறுபடியும் உயிர் கிடைக்கும் சொல்லுங்க முருகா சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து மண்டைய கழுவிட்டே இருக்கிறாங்க நம்ம முருகனும் ஃபுல்லா இன்ஃபுளுயன்ஸ் ஆகி பிரெயின் வாஷ் ஆகி கண்ணுல அப்படியே கண்ணீரோட அழுதுகிட்டே இந்த அருணாசுரனை பார்த்து உன் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை நீ நிச்சயம் நிறைவேற்றுவே நான் உனக்கு சத்தியம் செஞ்சு தரேன் உங்க அம்மா மறுபடியும் உயிர் பெறுவாங்க உன்னை பார்த்து நிச்சயம் சிரிப்பாங்கன்னு தேவையே இல்லாத ஒரு வரத்தை கொடுத்து தொலைஞ்சிடறாரு ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுத்துறாரு இவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த அருணாசுரன் ஒரு பக்கமா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனா நம்ம முருகனும் அதை கூட புரிஞ்சுக்காம அம்மா ஃபீலிங்ல அழுதுகிட்டே இருக்கிறார் நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நார்தர் என்ன இந்த பையன் இப்படி ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுத்துருக்கான் இயற்கையின் விதி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இனி என்ன பண்றது அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கிறார் இந்த பக்கம் முருகனை காட்ட அவர் இப்ப கைலாய மலைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கணேசரை பார்த்து கணேசா இத்தனை நாளா யுத்தத்துல நானு என் கண்ணோட்டத்துல மட்டும்தான் என் கண்ணோட்டத்துல இருந்து மட்டும்தான் யுத்தத்தை பார்த்திருக்கிறேன் யுத்தத்தை நடத்தி இருக்கிறேன் சண்டை போட்டிருக்கிறேன் ஆனா இப்போதான் எனக்கு அருணாசுரனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவன் பக்க நியாயங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வருது அப்படிங்கிறாப்ல அருணாசுரனுக்கு சப்போர்ட் பண்றாப்ல அவன் ஒண்ணும் கெட்டவன் கிடையாதுப்பா அவனும் நம்மள மாதிரி நல்லவன் தான் பெத்த தாய் மேல அம்புட்டு பாசம் இருக்கிறவன் என்ன கொஞ்சம் ஓவர் பாசத்துல இருக்கிறான் அதனாலதான் தன்னோட அம்மாவோட உயிரை மறுபடியும் கொண்டு வர நினைக்கிறான்னு அருணாசுரனுக்கு வக்காலத்து வாங்க நம்ம கணேசனும் அண்ணா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது அவனோட தாய் மேல இருக்கிற பாசமோ அன்போ கிடையாது இது அவனோட பிடிவாதம் இயற்கைக்கு எதிரான செயலை செஞ்சே ஆகணுங்கிறது அவனோட மோட்டிவ் இல்லனா ஏன் நம்ம அப்பா அந்த பயலுக்கு உதவி பண்ணாம இருக்க போறாரு அப்படின்னு எவ்வளவோ பேசி முருகனோட மனசை சரி பண்ண அவர் முயற்சி பண்றாரு ஆனா நம்ம முருகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல நான் அப்பாவை போய் பாக்குறேன் அவர்கிட்ட போய் பேசுறேன் நான் அவனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன் சோ அதை நிறைவேற்றி ஆகணும்னு நம்ம கணேசனை எவ்வளவு சொல்லியும் கணேசன் பேச்ச கேட்காம சிவனை பாக்குறதுக்காக கிளம்பி போறார் முருகன் முருகன் இப்படி இந்த அருணாசுரனால இன்ஃபுளுயன்ஸ் ஆகி பேசுறத பார்த்து நம்ம கணேசன் ரொம்ப கவலைப்படுறாரு அந்த பக்கம் முருகன் சிவனை போய் மீட் பண்ணி அப்பா யுத்தம் செய்ய போன இடத்துல நான் ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட கேட்காமையே அப்படி சத்தியம் பண்ணிட்டேன் பட் உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல உங்க பேச்ச கேட்க கூடாது அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது அருணாசுரன் அவன் நல்லவன்பா அவனோட கஷ்டத்தை போக்குறது தான் என் எண்ணம் சோ நீங்க நிச்சயமாக உங்க பையனான என் ஆசையை நிறைவேத்துங்க என் சத்தியத்தை நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன் அருணாசுரோட அம்மாவுக்கு உசுர் கொடுத்துருவீங்க தானே அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கிறார் ஆனா நம்ம சிவனோ இல்ல முடியாது நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன் ஆனா இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற நீ கேட்டது இயற்கைக்கு எதிரானது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க நம்ம முருகனோ ஆமாப்பா எனக்கு தெரியும் நீங்க என்ன ஒரு வீரனா யுத்தம் செய்ய சொன்னீங்க ஆனா தப்பே செய்யாதவனுக்கு நியாயம் வழங்கணும்னு நான் இங்க வந்திருக்கேன் அவன் திருந்தி நல்லா வாழ்வதற்கான ஒரு வழியை கொடுக்கலாமே பாக்குறேன் ஏப்பா இந்த இயற்கையின் விதி விதிங்கிறீங்களே அதை நீங்க மீறினதே இல்லையா என்ன நம்ம விநாயகனோட தலையை வெட்டி கொண்டீங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஞான தலையை கொண்டு வந்து வைக்கலையா அது இயற்கையின் விதிக்கு எதிரானது இல்லையா சூரிய தேவர் அவருக்கு நீங்க மறுபடியும் உயிர் கொடுக்கலையா மார்க்கண்டேய ரிஷி அவர் இப்ப சாகாவரத்தோட தெரியலையா இப்படி எத்தனையோ பேருக்கு நீங்க உயிரை கொடுத்திருக்கீங்க அமரத்துவத்தை கொடுத்திருக்கீங்க ஏன் வெறும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டும்தான் இந்த ரூல் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடிய அந்த லெவலுக்கு ரொம்ப நல்லவங்களா அவங்களுக்காக மட்டும் தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணுவீங்களா எல்லா பேரையும் சமமா நடத்தணும்ல அவங்களுக்கு மட்டும் கேக்குறதெல்லாம் கொடுக்குறீங்க அசுரர்களுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறீங்க என்ன பார்ஷியாலிட்டி பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு குண்டா தூக்கி போட்டுறாருங்க அதை கேட்டு நம்ம சிவன் முருகா என்ன பேசுற அப்படின்னு சொல்லி காண்டாயி கத்த நம்ம நந்தி தேவரிங்க நடக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து சிவனே பிரபு நீங்க கொஞ்சம் அமைதியாங்க முருகா நீ என் கூட வாப்பா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி பண்றான் ஆனா நம்ம முருகன் அதை கூட புரிஞ்சுக்காம இன்னும் கோவத்தோடவே நந்திக்கிட்ட அப்பாவும் பையனும் பேசிட்டு இருக்கோம் நடுவுல நீங்க யார் உள்ள வர்றதுக்கு போயா அப்படின்னு நம்ம நந்தியை திட்டிப்படுறாப்ல அப்ப சரியா நம்ம தேவி அங்க வந்து முருகா என்ன பேசுற யார்கிட்ட பேசுறேன்னு புரியுதா நந்தி என்ன நம்ம வீட்டு வேலைக்காரனா ஒழுங்கா நந்தி கிட்டையும் அப்பா கிட்டையும் இப்பயே மன்னிப்பு கேக்குற மன்னிப்பு கேட்டுட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிரு இனி நான் உன்ன பாக்கவே கூடாதுன்னு ஒரு கத்து கத்த நம்ம முருகனும் அந்த ஏரியா பக்கத்துல இருந்து ஒரு போல் ஓடி போயிடறாப்ல அதுக்கப்புறம் நம்ம தேவி கொஞ்சம் நிலைமை புரிஞ்சு அமைதியாகி சிவனை பார்த்து சுவாமி எனக்கு இப்பதான் நீங்க ஏன் இந்த யுத்தத்தை நினைச்சு முருகனை நினைச்சு கவலைப்பட்டீங்க அப்படிங்கறது புரியுது ஒன்னும் பிரச்சனை இல்ல சுவாமி நீங்க கவலைப்படாதீங்க நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் அவன் மனசை மாத்திரேன்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம சிவனும் என்ன பேசி என்னத்தை செய்ய இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கவலையோட நின்னுட்டு இருக்கிறார் அந்த பக்கம் முருகன காட்ட அவர் இன்னும் அந்த அருணாசுரோட வீரனங்க பேசினது சொன்னது இவர் தன்னோட அம்மாவுக்கு ஒண்ணுன்னா முருகன் எப்படி துடிப்பாருன்றது உட்பட எல்லாத்தையும் மறுபடியும் நினைச்சு பார்த்து கைலாய மலையிலேயே ஒரு ஓரமா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறார் அடுத்து நம்ம சிவனை காட்ட அவர் நந்தி கிட்ட நந்தி இப்போ முழுவதுமாக பிரேன் வாஷ் செய்ய
செய்யப்பட்ட முருகன் எதை எதையோ நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுறான். ஆனா நான் ஏன் இந்த முடிவெடுத்தேங்கிறது அவனுக்கு ஒரு நாள் புரியும். அப்போ தன்னோட தப்பு அவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு, நந்தி முருக உங்ககிட்ட பேசின அந்த முறை தப்பு, சோ அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க, நம்ம நந்தியோ ஐயோ பிரபு எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, எனக்கு என்ன முருகன் நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏற்கனவே முருகன் எப்பேற்பட்ட ஆள்னா தான் பேச்சுக்கு இந்த குடும்பத்துல கைலாயமலையில மதிப்பு இல்லையான நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். இதுல இப்ப இது வேற சேர்ந்துருச்சா, கணேசனோட சத்தியத்துக்காக இந்த கைலாயத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா இந்த முருகனோட சத்தியத்துக்கு இங்க வேல்யூ இல்லையா அப்படின்னு நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணுவாப்ல. இப்ப என்ன பண்றது அப்படிங்கறதா எனக்கு கவலையாக இருக்கிறதுக்கு நான் மாதிரி பேசுறாப்ல. ஆனா நம்ம சிவனும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல, முருகன் தான் இந்த மேட்டர்ல புரிஞ்சு நடந்துக்கணும். அவனோட சத்தியத்தை விட நிறைய முக்கியமான மேட்டர்ஸ் இங்க இருக்கு, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் உலக நன்மைக்கு முக்கியம். சோ முருகனோட சத்தியத்தை தூக்கி குப்பையில போடு அப்படின்னு ஒரு குண்டா தூக்கி போறாருங்க. என்ன கதை இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு தோணுதா? நானும் எதிர்பார்க்காத டயலாக் எல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இந்த எபிசோட்ல பாத்துருக்கிறேன். மீதி கதையே அடுத்த எபிசோட்ல பாப்போம். முருகனோட சத்தியம் குப்பைக்கு தான் போய் சேரப்போதா, இல்ல சத்தியத்தை நம்ம கணேச மாதிரியே நிறைவேற்றி ஆவே அப்படின்னு அவர் ஏதாவது குட்டி கலட்டா பண்ண போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாப்போம். அடுத்த எபிசோட்ல பாப்போம், காத்துருங்க.